தம்பி கௌதம் அவர்களும் கீர்த்தி அவர்களும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி பாலாஜி அவர்களை ஒரு பள்ளி சிறுவனாக நான் பார்த்த காலம், இன்றைக்கு அவர் வளர்ந்து சட்டம் பயின்று பொறியியல் பயின்று அரசியலில் வளர்ச்சியடைந்து மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஏராளமான அமைச்சர் பெருமக்கள் இன்று அனைவரும் வந்து இந்த திருமண நிகழ்விலே, வரவேற்பு நிகழ்விலே பங்கேற்று வாழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை எட்டியிருக்கிறார் என்று பார்க்கிற போது நான் பிரமித்து போயிருக்கிறேன், பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், பூரிப்படைகிறேன். 80களில் 1979 84 வரையில் 5 காலம் நான் சைதாப்பேட்டையிலே எம்சி ராஜா மாணவர் விடுதியில் தங்கி பயின்ற காலத்தில் எனக்கு அண்ணன் எம் எஸ் மணி அவர்கள் அறிமுகம். அப்போது என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து என்னை ஊக்கப்படுத்தியவர் அண்ணன் எம் எஸ் மணி அவர்கள். நான் பல மேடைகளில் அதை பதிவு செய்திருக்கிறேன். அதன் பிறகு காலம் நம்மை வெவ்வேறு திசைகளுக்கு இழுத்து சென்று விட்டது. நான் ஒரு பட்டதாரியாகி பிறகு முதுகலை பட்டம் பயின்று பிறகு சட்டம் பயின்று அரசு ஊழியராக மதுரைக்கு சென்று அரசியல் ஈடுபாடு கொண்டு தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று 10 காலம் மக்களோடு நின்று பிறகு மூப்பனார் அவர்கள் அறிமுகம் கிடைத்து தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்து இப்படி ஒரு சுழற்சி. மறுபடியும் நான் சென்னைக்கு வந்து தங்கிய நிலையில் மொத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு கூட்டணி அமைக்கக்கூடிய நிலையை எட்டிய காலத்தில் அரசியலில் ஒரு முகவரி கிடைத்த சூழலில் தம்பி பாலாஜி அவர்களை நான் எதேச்சையாக சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவரே வந்து என்னிடத்தில் அறிமுகமானார். இன்றைக்கு செம்மொழி பூங்காவாக இருக்கிற இடம், அன்றைக்கு டிரைவ் இன் ஹோட்டலாக அது இருந்தது. அந்த இடத்தில்தான் நான் காஃபி தேநீர் அருந்துவதற்காக அங்கே போய் வண்டியை நிறுத்திய போது தம்பி பாலாஜி வந்து என்னிடத்திலே அறிமுகமானார். அண்ணன் பெயர் எம் எஸ் மணி என்று உச்சரித்ததும் எனக்குள் ஒரு உணர்ச்சி பிரவாகம் எடுத்தது. அவருடைய பையனா என்று நான் அவரை தோளிலே தட்டி கொடுத்தேன். அப்போது அவர் அதிமுக மாணவரணியிலே பொறுப்பில் இருந்ததாக அறிமுகப்படுத்தி கொண்டார். தோழர் நம்முடைய தொழிலதிபர் கல்வியாளர் ஐசரி கணேஷ் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த அணியிலே இருந்தார்கள். என் கை அவர் தோளில் பட்ட பிறகு அவர் மீண்டும் என் தம்பி ஆகிவிட்டார், என்னோடு இணைந்து விட்டார். ஒரு பள்ளி சிறுவனாக நான் அவர் வீட்டுக்கு அண்ணன் அவர்கள் அழைக்கிற போதெல்லாம் போயிருக்கிறேன். பண்டிகை காலங்களில் அவரோடு நான் வீட்டில் உணவு அருந்திருக்கிறேன். அந்த நினைவுகள் வந்து போயின. இந்த கட்சிக்கு வாருங்கள் என்று நான் தம்பியை பாலாஜியை அழைக்கவில்லை. அவர் என்னை பார்த்த பிறகு ஒரு சிறுத்தையாக மாறிவிட்டார். அந்த நாளிலிருந்து இதுவரையில் நம்மோடு இணைந்து
மிக வேகமாக களப்பணி ஆற்றி வருகிறார். தானே முன்னின்று அனைத்து வேலைகளையும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு சுறுசுறுப்பு அவரிடத்தில், ஈடுபாடு அவரிடத்தில் மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்கலாம். சொன்னால் செய்ய வேண்டும் என்று இல்லாமல் நாம் நம்முடைய கடமைகளை ஆற்ற வேண்டும், கட்சி பணியை சிறமேற்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்பதிலே அவருக்கு ஒரு தீவிர முனைப்பு உண்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இன்றைக்கு அவர் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார். என்னால் பங்கேற்க முடியாத நிகழ்ச்சிகளில் எனக்கு பதிலாக போய் பங்கேற்கக்கூடிய, போய் வர முடியுமா என்று நான் கேட்டால் தட்டி கிழிக்காமல் எந்த வேலைகளாக இருந்தாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு உங்கள் சார்பாக நான் பங்கேற்கிறேன் என்று உடனடியாக இசைவு தந்து அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு பேர் ஆளுமையாக இன்றைக்கு இந்த கட்சியிலே அவர் ஒரு முன்னணி பொறுப்பாளராக நின்று பணியாற்றி வருகிறார். முதன் முதலில் அவருக்கு சோழிங்கநல்லூரிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தோம். அதன் பிறகு மயிலம் தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தோம். மூன்றாவது முறையாக திருப்போரூரிலும் போட்டியிடுகிற வாய்ப்பை கொடுத்தோம். முதல் இரண்டு தொகுதிகளில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. திருப்போரூரும் கூட சந்தேகம்தான் இருந்தது. ஆனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களோடு மிக இணக்கமாக இருந்து அவர்களின் அன்பை பெற்று அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு மிக கடுமையாக உழைத்து அந்த தொகுதியிலே வெற்றியை ஈட்டியிருக்கிறார். ஒரு தகுதியான சட்டமன்ற உறுப்பினர் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். சட்டமன்றத்திலே சிறுத்தைகளின் குரல் இன்றைக்கு வலுவாக ஓங்கி ஒலிக்கிறது. அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் நான்கு பேரும் நான்கு முத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அனுப்பியிருக்கிறீர்கள். கருத்தியல் தெளிவு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். வாதிடும் வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தம்பி பாலாஜி ஏராளமான தரவுகளோடு வந்து சட்டமன்றத்திலே உரையாற்றுகிறார், ஹோம்வொர்க் செய்கிறார் என்று பல அமைச்சர்களின் இடத்திலே பாராட்டுகிற போது நான் மிகச்சரியான ஒரு தம்பியை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறேன் என்று எண்ணி பெருமைப்படுகிறேன். ஒரு தலித் இயக்கத்திலே இணைந்து பணியாற்றுவது என்பது தலித் அல்லாத ஒருவருக்கு பெரிய சவால். அது சாதாரணமான ஒன்று அல்ல. ஏனென்றால் தலித் இயக்கம் என்பது ஒரு அரசியல் இயக்கமாக உடனே பரிணமிக்க முடியாது. அரசியல் களமும் அதை உடனே அங்கீகரிக்காது. இதை ஒரு சமூக இயக்கமாகவே தான் மக்கள் பார்ப்பார்கள். அரசியல் தலைமையிலும் அப்படித்தான் அணுகுவார்கள். ஒரு சமூக இயக்கம், சோசியல் ஆர்கனைசேஷன், ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெறுவது கடினமான ஒரு போராட்டம். அது காலம் காலமாக நசுக்கப்பட்ட ஒரு இனம், வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகம் அவ்வளவு எளிதாக மைய நீரோட்டத்திலே கலந்துவிட முடியாது. மைய நீரோட்டத்தில் கலந்து பரிணமிக்க வேண்டும் என்று நாம் முயற்சித்தாலும் கூட அவ்வளவு எளிதாக நம்மை இந்த அரசியல் களம் உள்வாங்காது, ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு நாம் பெரும் போர் நடத்த வேண்டும், யுத்தம் நடத்த வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கருக்கே இன்னும் அந்த ஸ்டிக்மா இருக்கிறது.
அவரை இன்னும் பொது சமூகம் ஏற்றுக்கொள்வதிலே பெரும் தடை இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தளங்களிலும் சுற்றிச்சுழன்று பணியாற்றினாலும் கூட, வேறு எவரையும் விட முன்னணியிலே போய் நின்றாலும் கூட, வேறு எவரையும் விட கருத்தியல் வலுவோடு களமாடினாலும் கூட, அதனை இன்னும் ஒரு சாதி அமைப்பாகவே பார்க்கிற ஒரு பார்வை இந்த மண்ணிலே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலே தலித் அல்லாத ஒரு ஜனநாயக சக்தி இணைந்து இந்த இயக்கத்திலே எல்லோரோடும் கலந்து களத்திலே பணியாற்றுவது என்பது வெளியிலே பொது சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை, உள்ளே கட்சிக்குள்ளும் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை என்கிற இரட்டை நிலை தலித் அல்லாத ஒவ்வொருவருக்கும் உண்டு, இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எல்லோருடைய நன்மதிப்பையும் பெற்று அவர்கள் தோள்களிலே கைகளை போட்டு இந்த களத்திலே நிற்பது என்பது கடினமான ஒன்று என்பதை என்னால் உணர முடியும். ஏனென்றால் நான் களத்திலேயே கிடப்பவன், மக்களோடு கிடப்பவன். எனக்கு வந்து பாலாஜி சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றில்லை, முகமது யூசுப் முபாரக் போன்றவர்கள் வந்து சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை. எப்படிப்பட்ட போராட்டம் இந்த களத்தில் இருக்கும் என்பதை நான் அறிவேன், உணர்வேன். ஆனால் அந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கான பக்குவத்தை இன்றைக்கு தம்பி பாலாஜி வெகுவாக பெற்றிருக்கிறார். அந்த முதிர்ச்சி அவரிடத்திலே இருக்கிறது, பக்குவம் அவரிடத்திலே இருக்கிறது என்பதை நான் பல சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். யாரும் எதையும் சொன்னாலும் கூட அதை அவர் பொருட்படுத்துவதில்லை. வந்து என்னிடத்திலே அவர் குறை சொன்னதில்லை, புகார் சொன்னதில்லை. உட்கட்சியில் பல நெருக்கடிகள் ஏற்படும், அது இயல்பு, அது சமூக ரீதியாகவும் பிரதிபலிக்கும், அதுவும் தவிர்க்க முடியாதது. ஆனால் அதையெல்லாம் எளிதாக உள்வாங்கிக் கொண்டு இலகுவாக அணுகக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி பாலாஜியிடத்திலே, நம்முடைய கட்சியில் உள்ள ஒவ்வொருவரிடத்திலும் இருந்தாலும் பாலாஜியிடத்தில் அதை நான் மிக அதிகமாகவே பார்க்கிறேன். அந்த வகையில் அவரை பாராட்டவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய அணுகுமுறைகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று இங்கே ஐசரி கணேஷ் அவர்கள் சொன்னார். தம்பி பாலாஜி இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு அவருடைய நல்ல குணம் என்று சொன்னார். அதைத்தான் நான் நல்ல அணுகுமுறை என்று சொன்னேன். நல்ல குணம் இருந்தால்தான் நல்ல அணுகுமுறை வரும். நல்ல அணுகுமுறை தான் வெற்றிக்கு அடிப்படையே, வளர்ச்சிக்கு அடிப்படையே, உயர்வுக்கு அடிப்படை. நாம் ஒரு முயற்சியிலே தோற்று போகிறோம் என்றால் அதற்கு நம்முடைய அணுகுமுறையில் தவறு இருக்கிறது என்றுதான் பொருள். நாம் ஒரு முயற்சியிலே வெற்றி பெறுகிறோம் என்றால் அதற்கு நம்முடைய அணுகுமுறை தான் காரணம் என்று பொருள். நாம் எடுத்துக்கொண்ட கொள்கையை விட நாம் செயல்படுகிற செயல் மிக முக்கியமானது, அதாவது இந்த அணுகுமுறை என்பது முக்கியமானது. தம்பி பாலாஜி அத்தகைய ஒரு முதிர்ச்சியும் பக்குவமும் பெற்றவர் என்பதை நம்முடைய அருமை நண்பர் தொழிலதிபர் கணேஷ் அவர்கள் சொன்னது மிகவும் சரியானது. இதை நான் ஒவ்வொருவருக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீ நினைத்தது ஒன்று நடக்கவில்லை என்றால் அதற்கு அவர் கொடுக்கவில்லை என்று பொருள் அல்ல, நீ அதை பெறுவதற்கு சரியாக அணுகவில்லை என்று பொருள். நான் கேட்டேன், அவர் தரவில்லை, அவர் பாரபட்சம் பார்க்கிறார், வேண்டுமென்றே சதித்திட்டம் தீட்டுகிறார் என்று கொடுக்காதவர் மீது நாம் பழி சொல்லுவோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அதை கேட்டு பெறக்கூடிய அளவுக்கு அல்லது அதை நீ பெற வேண்டும் என்கிற நிலையை அடையக்கூடிய அளவுக்கு உன்னுடைய அணுகுமுறை என்பது வெற்றிகரமாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியமானது.
எனது அருமை தோழர்களே, தம்பி பாலாஜி அவர்கள் இந்த இயக்கத்திலே இன்றைக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளுமையாக, ஒரு தலைவராக வளர்ச்சியடைந்திருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால்தான் அவருடைய விருப்பப்படி நான் இன்றைக்கு உடையும் உடுத்தி வந்திருக்கிறேன். அவர் மெனக்கெட்டு நமக்காக காஞ்சிபுரத்திலே பட்டு வேட்டி, பட்டு துண்டு, பட்டு சட்டை எல்லாவற்றையும் ஐசரி கணேஷ் அவர்கள் சொன்னதைப் போல எது செய்தாலும் அதிலே ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் பாலாஜி என்று சொன்னார். ஏதோ எல்லோரையும் போல வந்து விட்டு போங்கள் என்று சொல்லாமல் இப்படி ஒரு ஆடையை நீங்கள் உடுத்த வேண்டும். எந்த நேரமும் உங்களை பேண்ட்டு சட்டையிலேயே பார்க்கிறோம். நம்முடைய கட்சி வேட்டி அணிந்து வர வேண்டும், துண்டு அணிந்து வர வேண்டும், அது நம்முடைய இல்ல நிகழ்வில் அமைய வேண்டும் என்று இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே வந்து இதை கொடுத்தார். காலையில் கூட நான் என்ன சொன்னேன், பாலாஜி ஆசைப்பட்டு கொடுத்திருக்கிறார், அதற்காக நான் வேட்டி சட்டையை அணிந்து கொண்டு போக முடியாது, நான் பேண்ட்டு சட்டையை போட்டுக் கொள்கிறேன் என்று தோழரிடத்திலே சொன்னேன். ஆனாலும் அதை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டோம், மண்டபம் போய் மாற்றிக்கொள்ளலாம் என்று. உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேட்டி சட்டையில் நம்முடைய கட்சி வண்ணம் பொறித்த துண்டு அணிந்து நிற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு தம்பி பாலாஜி அவர்கள் தன்னுடைய மகனுடைய திருமணத்தை இன்றைக்கு மிக சிறப்பாக என்னுடைய தலைமையில் இது நடத்தியிருக்கிறார் என்பது எனக்கு பெருமை அளிக்கிறது. அவரை நான் பள்ளி சிறுவனாக பார்த்த காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தில் நான் ஒருவராக இருந்து இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறேன். குடும்ப நிகழ்ச்சிகள் அனைத்திலும் நான் பங்கேற்கிறேன் என்பதில் பெருமைப்படுகிறேன். அண்ணன் எம் எஸ் மணி அவர்கள், அவருடைய அருமை துணைவியார் அன்னை கன்னிகா அவர்கள், தம்பி பாலாஜியை எப்படி தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அப்படி என்னையும் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார் என்பதை எண்ணி நான் என்னுடைய பூரிப்பை இங்கே பதிவு செய்து, கௌதம் இன்றைக்கு ஒரு மருத்துவராக தேர்ச்சி பெற்று முதுநிலை மருத்துவமும் இப்போது பயின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு துணைவியாக இன்றைக்கு ஒரு மருத்துவரே இல்லற வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார். இருவரும் மெத்த படித்தவர்கள், இல்லறத்தை நல்லறமாக நடத்துவார்கள். தமிழக அரசியல் களத்தில் குடும்பம் குடும்பமாக நாம் இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. மருத்துவராக இருந்தாலும் பொறியாளராக இருந்தாலும் அரசியல் பங்கேற்பாளராகவும் இருக்க வேண்டும், சமூக பணிகளை ஆற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை என்று விலகி நிற்க முடியாது, நமக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நாம் இந்த அரசியலை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த அரசியலில் நாம் ஒரு சக்தியாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். இந்த அரசியலில் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக நாம் வளர்ச்சி பெற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அப்படி ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலிமை பெற்றிருக்கிறது. தமிழக அரசியலில் இன்னும் நாம் சாதிக்க வேண்டியது ஏராளம் இருக்கிறது. அந்த களத்திலே தம்பி கௌதம் கீர்த்தி போன்றவர்களின் பங்களிப்பும் இன்றியமையாதது என்பதை சொல்லி, மணமக்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணமக்கள், மணமக்கள், மணமக்கள்.